ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட ஃபோர்த் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணால் நான் நிறைய பேருக்கு ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன யூடியூபருக்கு உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தேவை. அதே மாதிரி வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அது பார்க்குற நாலு பேருக்கு உதவும். ஸோ நாலு பேர் வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். எப்படியாவது ஒரு 100 சப்ஸ்கிரைபர் தொற்றலான்னு பார்த்தா 92-ல் 99 நிற்குது. நீங்கள் எல்லாரும் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவும் நான் இவ்வளோ நேரம் எடுத்து சொல்ல மாட்டேன், டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடுவேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி உங்கள் என்கரேஜ்மெண்ட் தேவையாக இருந்துச்சு, அதான் இவ்வளோ சொல்கிறேன். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ எதையோ பார்க்குற மாதிரி முடித்தாங்க. இப்போது ஹீரோ என்ன பார்க்குறாருன்னு காட்டுறாங்க. பார்த்தா கூட்டம் கூட்டமாக பேய் தான் ஹீரோ கண்ணுக்கு தெரியுது. ஹீரோயினி வெல்கம் டு மை வேர்ல்ட் அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன டூசியும் இவ்வளோ இருக்குன்னு பயந்துட்டு ஹீரோயினி கையை பிடிச்சிக்கிறாரு. ஹீரோயினி நீ தானே பார்க்கணும்னு சொன்னேன்னு கேட்குறா. ஹீரோ கேட்டேன்னா அதுக்குன்னு இவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல ஹீரோயினி பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாரு. ஹீரோயினி இதெல்லாம் இனி நீ தான் பழகிக்கணும்னு வீட்டுக்குள்ளே போயிடறான். ஹீரோ பயந்து ஒரே ஓட்டம்தான். ஒரு பஸ்ஸை பிடிக்கிறாரு வீட்டுக்கு போக. அங்கே வெளியே ஸ்டாப்பில் இருக்க பேய்லாம் ஹீரோ கண்ணுக்கு தெரிய அந்த பேயே ஹீரோவை கலாய்க்குது. ரெண்டும் லவர்ஸ் போல் ஹீரோட்ட நாங்கள்லாம் உன்னை கண்ணு தெரியுறோமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. வாய்ப்பே இல்லைன்னு ஆம்பளை பேய் சொல்ல ஹீரோ டிரைவர்கிட்ட வண்டியை வேகமாக இருக்க சொல்லி கத்திட்ருக்காரு. டிரைவர் யாரா இவன் பைத்தியம் மாதிரி கத்துறான்னு பார்க்குறாரு. பஸ்ஸுக்குள்ளே பார்த்தா ஹீரோவை சுற்றி பேயெல்லாம் கூட்டம் கூடிருச்சு. இதோட டைட்டிலை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. மார்னிங் ஸ்கூலில் காட்டுறாங்க, கிளாஸ்க்கு ஹீரோ வரலை. அப்போது சீஜா வந்துட்டு ஹீரோயினிட்ட ஏன் இன்னைக்கு ஊசிம் ஸ்கூலுக்கு வரல, அதாவது நம்ம ஹீரோ ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்குறான். அதான் ஏன் நீ என்கிட்ட கேட்குற அப்படின்னு ஹீரோயினி கேட்குறான். நேற்று உங்களுக்குள்ள ஏதோ நடந்துச்சுல அதான்னு சொல்கிறா. ஹீரோயினி எனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடா. சீஜா உன்னால் ஹீரோக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். அப்படியே ஹீரோயினி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போது இந்த காரிடார் ஃபுல்லாக ஹீரோவும் ஹீரோயினியும் ஏதோ பண்ணிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும். அப்போது இந்த சீஜாங் எடுப்படி வந்துட்டு அகெயின் நமக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஓடிட்டுருக்கான். கட் பண்ணால் ப்ரின்ஸிபல் ஆஃபீஸில் ஹீரோயினி கிளாஸ் டீச்சர் பேசிகிட்டு இருக்காரு. இந்த டெஸ்ட்டை கேன்சல் பண்ணுங்கள், திரும்ப யாராவது இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டுருக்காரு. ப்ரின்ஸிபல் எப்படி ஒத்துப்பான், அவன் தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், அவன் டெஸ்ட்லாம் கேன்சல் பண்ண முடியாது, உங்கள் கிளாஸில் ரேங்க் வராமல் பார்த்துக்கோங்க, லாஸ்ட் ரேங்க் எதுவும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஏன் ஹீரோ ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டுட்ருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ தான் டாப் ஸ்டூடெண்ட் ஆச்சே. அதுக்கு பண்ணால் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீரோயினிட்ட வந்து நீ ஹீரோவை போய் பார்த்துட்டு வர முடியுமான்னு கேட்டுட்ருக்கான். ஹீரோயினி நான் ஏன் போகணுன்ற மாதிரி கேட்குறான். அவன் கால் பண்ணால் அட்டன் பண்ணல, அவங்க அப்பா அம்மாவுக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது, அதான் உன்னை போக சொல்கிறேன்னு சொல்கிறான். இவன் சொன்னோடனே ஹீரோயினி நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடான். அவனும் சரின்னு போயிடான். ஹீரோயினி நம்ம மேலே தப்பு இல்லையேன்னு யோசிக்கிறான். அவன் தானே பேயை பார்க்கணும்னு சொன்னான்னு யோசிக்கிறான். அப்புறம் இங்கிட்டு காமிக் புக்கு ஸ்கூலில் கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்கா. ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் ஸ்கூலுக்கு வரலன்னா என்னென்ன பண்ணுறாங்க பாரு, இதே நம்ம பாட்டம் ஸ்டூடெண்ட்டில் இருக்கிறவங்களாம் வரலன்னா கண்டுக்க கூட மாட்டாங்க அப்படின்னு புலம்பிட்டுருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் அவன் ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்குதுங்க. காமிக் புக்கு இந்த டூஷியம்னால தான் அவன் வரல, இதுதான் ஸ்கூலே பேசிகிட்டு இருந்துச்சு, நேற்று இவங்க ரெண்டு பேரும் பண்ண அளப்பில் தான் தாங்க முடியலேன்னு பேசிகிட்ருக்கா. கட் பண்ணால் ஹீரோயினி வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோயினி அம்மா எங்கேயோ கிளம்பி போகிறாங்க. ஹீரோயினி எங்கே போகிறீங்கன்னு கேட்குறா. இந்த சேர்மேன் பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, அங்கே தான் போகிறேன்னு சொல்கிறா. ஹீரோயினி ஐயோ அது ஹீரோவாச்சேன்னு யோசிக்கிறா. நானும் வரேன்னு சொல்கிறா. அப்புறம் ஹீரோ வீட்டில் காட்டுறாங்க. அவங்க அம்மா ஓடி வந்துட்டு என் பையன் நைட்லேருந்து கத்திட்ருக்கான், வெளியே போ வராதெல்லாம் சொல்லிகிட்ருக்கான், ஆனால் ரூம்குள்ளே யாருமே இல்லை, அவன் அலறான் கத்துறான், ஏதாவது பண்ணுங்களேன்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போது ஹீரோயினி அம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயினி பார்த்துட்டு இங்கே நிறைய கெஸ்டாக பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினி அம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறப்ப அங்கே ஹீரோ ஃபோட்டோவை பார்க்குறாங்க. நேற்று நம்ம வீட்டுக்கு வந்த பையன் தானே இவன்னு கேட்க ஹீரோயினி ஆமாம், அதனால நானே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பி வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா பேயையும் வெளியே துரத்தி விட்டுட்டு ஹீரோவை எழுப்புறான். அப்புறம் ஹீரோட்ட மந்திரிச்ச பேப்பர் ஒன்று கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ, பேய்லாம் பக்கத்தில் வராதுன்னு சொல்கிறான். அப்புறம் சும்மா பேசிகிட்டு இருக்காங்க, பேய்ங்கெல்லாம் மனுஷங்க மாதிரி தான், நீ அதை கண்டுக்கலைன்னா அவங்களையா போய் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, அதனால் வந்துடு, உன்னோட டாப் ரேங்க் போயிட போகுதுன்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ அப்படி யார்கிட்ட நான் தோத்துருவேன்னு கேட்குறான். ஹீரோயினி என்னட்ட தான் அப்படின்னு சொல்கிறா. வேற யார்ட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிக்கிறாரு. அவங்க அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு பையன் சரியாயிட்டான்னு சந்தோஷப்படுறான். அப்புறம் ஹீரோ கீழே
வரான், ஹீரோயினி கூட தான் வரான். அப்போ அவங்க அம்மா, நீ உங்கள் அம்மா விட திறமையாக இருக்கேன்னு சொல்கிறா. ஹீரோ, இல்லை அவன் மந்திரவாதிலாம் இல்லை, அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டுருக்கா. அப்போது ஹீரோயினி மனசில் பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது, இவன் ரொம்ப கூலாக நடந்துக்கிறான் அப்படின்னு ஹீரோயினி கூட படிக்க போகிறேன்னு கிளம்புறான். ரெண்டு பேரும் ஒன்றா ஹீரோ வீட்டிலேருந்து வெளியே போகிறத இந்த எடுபொடி பார்த்துட்டு போகிறான். இந்த எடுபொடி கண்டிப்பாக சீஜாங்கிட்ட சொல்ல போகிறான்னு மட்டும் தெரியுது. அப்புறம் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்க வராங்க. அவனை எப்படியாவது மார்க் எடுக்க வச்சிடணும், படிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அவன் படிக்கவே மாட்டான், எந்திரிச்சு போயிடறான். ஹீரோயினி, உங்கள் அப்பா நீ படிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்கிறா. பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்கள் அப்பா எப்போவோ இறந்துட்டாரு, என்ன வளரன்னு கேட்குறான். ஹீரோ அவள் சொல்கிறத நம்பு, கேளு அப்படின்னு சொல்ல ஈவனும் உட்காந்து படிக்கிறான். ஹீரோயினுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பா அபி கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவள் சொல்லியிருக்கா அப்படி. இங்கிட்டு ஹீரோயினி அம்மாட்ட பாட்டி பேசுகிறத காட்டுறாங்க. அதாவது பாட்டி தான் இந்த ஹீரோயினியை நம்ம ஸ்கூலுக்கு, அதாவது இந்த புது ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லியிருப்பாங்க. இங்கே தான் அந்த ஈவல் ஸ்பிரிட் இருக்கணும், அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹீரோயினினால தான் அந்த ஈவல் ஸ்பிரிட்டை அடக்க முடியுமா, ஸோ அவளை வச்சு தான் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவளுக்கு இன்னொருத்தவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பயப்படாதன்னு அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க அம்மா யோசிச்சு பார்ப்பா. இதெல்லாம் பாட்டி சொல்லி தான் ஹீரோயினி அம்மா பண்ணியிருக்கா, ஆனால் பணத்துக்காக இல்லை. ஆனால் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுனால ஹீரோயினிட்ட மறைச்சிருப்பா அவங்க அம்மா. அடுத்து இங்கிட்டு ஹீரோவும் ஹீரோயினியும் பேசிட்டு இருக்காங்க. பேயினால மனுஷங்க உடம்புக்குள்ள போக முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினியும் எல்லா பேயாலையும் போக முடியாது, அதுக்குன்னு அந்த சக்தி இருந்தால் போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதாவது நாய் பூனைக்குள்ள கூட பேய் போகும், ஏன் நம்ம வீட்டில் இருக்க ஈக்கு கூட பேய் பிடிச்சாலும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே வீட்டுக்கு வந்துடுது. அப்போது வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ, அப்பா அன்னைக்கு நான் உன்னை ஹக் பண்ணப்பையும் எனக்குள்ளே பேய் தான் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். அன்னைக்கு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நம்ம அன்னைக்கு பார்த்தப்ப அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் செகண்ட் எபிசோட்லலாம் பாட்டி ஆவி தான் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணியிருக்கோம், ஹீரோ இருக்க மாட்டார். அதுதான் அவன் வேறு ஏதோ ஆவி தான் ஹக் பண்ண வச்சிருக்கு, நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினி சொல்லுவா, இல்லை இல்லை உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லு, அதுக்காக சமாளிக்காத, இப்படி பேய் மேலே பழிய போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை வேணும்னே ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு எப்போவுமே இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினி தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு போன சொல்கிறா. ஹீரோக்கு ஹீரோயினியை பிடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படியே ஹாப்பியாக வீட்டுக்கு ஓடி போகிறாரு. ஹீரோயினி வாய்ஸ் ஓவர் கேட்குது, ஓடுறது என்னவோ ஓஷியம் தான், அதாவது ஹீரோ தான், ஆனால் என்னோடய ஹார்ட் ஏன் இவ்வளோ ரேஸ் பண்ணுது, அதாவது ஹார்ட் பீட் ஏன் இப்படி துடிக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதிலேருந்து ஹீரோயினிக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு தெரியுது. அடுத்து வர எபிசோட்ஸில் ஹீரோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுப்பானா, எடுக்கலைனா பேய் அவனை கொண்டுருமா, ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ண போகிறாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டை காப்பாற்றுவாங்களான்னு எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸில் பார்ப்போம். இது மாதிரி நல்ல ட்ராமாலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.